நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு, ஒரே நாளில் பிறந்த இருவருடைய மாறுபாடுகள். கிட்டத்தட்ட ரெட்டை குழந்தைங்கன்னு வச்சுக்கலாம், ஒரே நாளில் பிறந்தவங்க. ஒரு நான்கு விதமான ஒற்றுமை மிகுந்த ஜாதகங்களை இப்போ விளக்க போகிறேன். இது ஒரு மிகப்பெரிய சூட்சுமம். இரட்டை குழந்தைகள் 10 நிமிட 1 நிமிட இடைவெளியில் பிறக்குது. ஆனால் அவர்கள் இருவரும் ஒரே மாதிரியான அமைப்புகள் இல்லை. நம்முடைய சேனலில் 3 இரட்டை குழந்தைகளுடைய ஜாதகத்தை போட்டிருக்கிறோம். ஆனால் அந்த 3 இரட்டை குழந்தைகளும் ஒரே காரக தொழிலில் தான் இருக்கிறாங்க. ஒருவர் மருத்துவ தொழிலில் இருக்கிறார், இன்னொரு மருத்துவத்தின் அதே துளை அமைப்புகளில். அதாவது செவ்வாயின் காரகத்துவம்னா செவ்வாயின் காரகத்துவங்கள், சனியின் காரகத்துவங்கள்னா சனியின் காரகத்துவங்கள். என்னுடைய ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அவருக்கு அமையும் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் விளக்கியிருக்கிறேன், நிரூபிச்சிருக்கிறேன். இன்னொன்று, ஜோதிடம் என்பது ஒற்றை நிலையில் மட்டும் கருத்து சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. எப்படி ஒரு காருக்கு பைக்குக்கு ஸ்க்ரூ இருக்குது, நட்டு இருக்குது, ரெண்டு வீல் இருக்குது, செயின் இருக்குது, ஆக்சிலேட்டர் இருக்குது, பிரேக் இருக்குது, அது மாதிரி மனுஷனுக்கு கண்ணு காது எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து இயங்குவது ஜாதகம். அப்போ அந்த எல்லாம் சேர்ந்து இயங்குவது அமைப்புகளில் ஒட்டுமொத்தமாக பலன் பார்க்கும் பொழுது தான் சில விஷயங்கள் புரிபடுகின்றன. மாற்று கருத்துகள் எப்பவுமே நம்ம சேனலில் உண்டு. சில பேர் நீ சொல்கிறது நீங்கள் கூட இல்லை, நீ சொல்கிறது எனக்கு சரியாக வரல அப்படின்னு போடுவாங்க. அதையும் சில நேரங்களில் மௌனமாக பார்த்து கடப்பது வழக்கம். ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஏறத்தாழ 45 ஆண்டு காலத்திற்கும் மேற்பட்ட அனுபவங்கள் உள்ள ஜோதிடனாகிய நான், பரம்பொருள் எனக்கு கொடுத்த அந்த சிறிய அறிவுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வெளிப்படையாக கற்பித்து கொண்டிருப்பது என்னுடைய மாணவர்களுக்கு, சொல்லிக் கொண்டிருப்பது என்னுடைய பின்பற்றாளர்களுக்கு. என்னுடைய மாணவர்கள் என்கிட்ட நேரடியாக, இப்போ ஆன்லைன் வகுப்புலாம் நேரடியாக வந்துருச்சு, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நேரடியாகவே கற்றுக்கிறீங்க. அப்போ சில நிலைகளில் எல்லாவற்றையும் ஜோதிடன் சொல்லிவிட முடியாது. போன மாதம் யார் மருத்துவர்னு ஒரு இது போட்டோம், ஒரு பிட்டு. ஏற்கனவே நான் லைவில் கொடுத்துருந்த ஒன்றில் வந்து யார் மருத்துவர், ஒரு டாக்டர் கேட்குறார். அந்த டாக்டர் வந்து, எனக்கு இதில் டாக்டர் ஆகிற அமைப்பே இல்லையே, நான் எப்படி டாக்டர் ஆனேன். திருப்பூரில் பிறந்த ஒரு டாக்டர். அந்த 10 நிமிட பழைய வீடியோவை கட் பண்ணி ஒரு வீடியோவை யார் மருத்துவர்ன்ற தலைப்பில் போட்டிருக்கும் போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட் வந்திருக்கு. என்ன கமெண்ட் வந்திருக்கு, ஐயா இவர் பிறந்த இதே திருப்பூரில், அவர் 8:55 பிறந்திருக்கிறாரு, நான் 10:10 பிறந்திருக்கிறேன், ஆனால் நான் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேனே, எப்படி அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் வந்திருக்கு. ஆஸ்பத்திரியில் நான் எப்படி வேலை செய்கிறேன், அவர் டாக்டராக இருக்கிறார், நான் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்திருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங். பொதுவாகவே இன்னொன்று சொல்லிடுறேன், கமெண்ட்டுங்களை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, ஆனால் நான் தான் நேரம் இல்லையே காரணமாக நல்ல கமெண்ட்டுங்களை தவற விடுறேன், இது போடவே முடியல. 1 வருஷத்துக்கு முன்னாடி பலன் சொல்வது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 1 வருஷம் ஆச்சு. ஆடு மாடு மேய்க்கிறவரான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது நல்ல வியூஸ் போயிருந்தது, அது நல்ல வியூஸ் போயிருக்கு. அது கூட நிறைய பேருடைய ஞாபகத்தில் இருக்கும், பலன் சொல்வது எப்படின்னு போட்டோம். ஒரு விவசாயம் மட்டும் பண்ணிட்டுருக்கிற ஒரு 7வது 8வது மட்டும் படித்த விவசாயம் பண்ணிட்டுருக்கிற ஒரு ஜாதகத்தை ஒரு உறவினர் கேட்டாருன்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படிக்காதவர் மாடு மேய்க்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சின்னு பலன் சொல்வது அப்படின்றதில் போட்டிருந்தேன். அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட அதே நாளில் நான் வேற ஒரு இடத்துல, அவர் வந்து கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறார், நான் சங்கரன்கோயிலில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே நாளில் பிறந்த ஒரு அமைப்பு ஒருத்தர் கமெண்ட்டை கொடுத்துருந்தார். அதெல்லாம் எடுத்து வச்சுருந்து 6 மாதம் 1 வருஷம் ஆகுது, அது போட முடியல. ஆனால் இன்றைக்கு அதை நான் ஒரு பலனாக ஒரு இதாக உபயோகப்படுத்திக்கிறேன். இந்த வீடியோ ஒரே நாளில் பிறந்த இருவருடைய தனம். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிடுறேன், அடுத்தடுத்த நாளில் பிறந்த 2 பேர் தமிழகத்தின் உயரதிகாரிகளாக இருக்கிறாங்க, அதை அடுத்த வீடியோவை போடுறேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக அடுத்தடுத்த ஒரே நேரத்தில் பிறந்த, இன்றைக்கு நாளைக்கு அடுத்தடுத்த நாளில் ஒரே நேரத்தில் ஒரே லக்னத்தில் பிறந்த இருவர், ஒருவர் ஐஏஎஸ் அதிகாரியாகவும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இது ரொம்ப பெரிய ஒரு என்னது சிமிலியாரிட்டி, ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதற்கும் அந்த அடுத்தது இதையும் மனசில் வச்சுக்கிட்டு, இது எப்போ போடுறது எப்போ போடுறது இல்லாமல் அதையும் ஒரு 2 நாள்லேயே போட்டுடுறேன். இப்போ என்னென்னா,
மாணவர்களுக்கும் பின்பற்றாளர்களுக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் கடவுள் இல்லை. நான் ஒரு முனையை கொடுக்குறேன், நான் ஒரு நூலை கொடுக்குறேன். இந்த நூலை பிடித்து கொண்டு என்னுடைய மாணவர்கள் என்னை மிஞ்ச வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். என்னுடைய ஆத்மார்த்தமார்த்த உள்ள அதுதான். எல்லாத்தையும் ஒருத்தரால் சொல்லிட முடியாது. ஜோதிடம் என்பது ஒருவருடைய சிந்தனை அல்ல. ஆயிரக்கணக்கானவர்களுடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து ஆயிரக்கணக்கானவர்களுடைய சிந்தனை தொகுப்பு தான் ஜோதிடம். அதுல நம்ம எல்லாருடைய என்னுடைய ஒரு மகாபெரும் சாஸ்திரத்தில் என்னுடைய பங்கு என்பது ஒரு துளியை போல. எல்லா பல கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான கோடி நூற்று ஆயிரம் லட்சம் கோடி துளிகள் சேர்ந்தது தான் கடல். கடலும் துளிதான், மாபெரும் துளி. அந்த ஒரு துளியில நான் ஒருத்தேன். இதை போலவே எண்ணற்ற ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தன்னுடைய வானத்தை உற்று நோக்கி காரகத்துவங்களை கண்டுபிடித்து செயல்பாடுகளை கண்டுபிடிச்சு அந்த மனுஷனை பார்த்து இந்த மனுஷனை பார்த்து குழந்தையை பார்த்து பொண்டாட்டியை பார்த்து பிள்ளையை பார்த்து ராஜாவை பார்த்து அடிமையை பார்த்து எல்லாவற்றையும் பார்த்து என்னுடைய இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு போனது தான் அந்த ஜோதிட சாஸ்திரம். அதில் நானும் ஒரு துளி. எனக்கு அடுத்து இப்போ நான் எனக்கு என்னுடைய அறிவுக்கு பரம்பொருள் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி கொடுத்துருச்சு. இதை நீங்கள் தான் டெவலப் பண்ணிட்டு போகணும், நான் டெவலப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன் இந்த இத்தனைய பெரிய பெரிய பீடிகையை போடுறேன்னா, இந்த ரெண்டு கமெண்ட்டை என்னுடைய சிந்தனையை ரொம்ப பெருசாக தூண்டுச்சு. ஐயா, அதே ஊரில் நான் பிறந்திருக்கிறேன், நான் ஏன் டாக்டர் ஆகலை, நான் ஏன் மருத்துவமனையில் கம்பவுண்டராக வேலை செய்கிறேன், இது என்னது டைப்பிஸ்டாக வேலை செய்கிறேன். இதுதான் ரெட்ட குழந்தைகள் கான்செப்ட். ரெண்டு வீடியோவையும் தனித்தனியாக போடுறேன். போன வாரம் போட்ட யார் மருத்துவர் என்கின்ற வீடியோவில் வந்த ஒரு கமெண்ட், ஒரு வருடத்திற்கு முன்பு பலன் சொல்வது எப்படி என்பதில் போட்ட ஒரு கமெண்ட், இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை, இந்த அமைப்பு வேத ஜோதிடத்தின் மாண்பை அப்படியே விளக்கும். ஜோதிடத்தை எப்படி நான் விஞ்ஞான ரீதியாக உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் அப்படிங்கிறத இப்போ விளக்கும். இப்போ போன வாரம் யார் மருத்துவர்னு சொல்லப்பட்ட அந்த ஜாதகம், ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர். நான் அந்த பையன் வந்து பையன் இல்லை, அவர் வந்து 1977 பிறந்தவர். ஆமாம், யார் மருத்துவர், 45 வயது கொண்ட 45 வயசு கொண்ட ஒருத்தர். உங்கள் இதுபடி நான் டாக்டராகவே வர முடியாதே தெரியாமல் கேட்குறேன். ஆயினும் இன்னொன்று சொல்லுவேன், கிட்டத்தட்ட ஒரு 2000 பேராவது என்னுடைய ஃபாலோயராக நேரடி மாணவர்களாக நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மருத்துவ ஆன்லைன் கிளாஸில் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருக்கிறாங்க, MD படித்த டாக்டர்ஸ். நான் கிண்டலாக கூட ஆன்லைன் கிளாஸில் கேட்குறேன், மருத்துவம் பார்க்குறீங்களா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படி தான், 40% சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். யாரும் பெரிய ஜோசியரு ஜோசியத்தில் கண்டுபிடிக்கணும்லாம் இல்லை, என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் வர்றதில் 40% மேலே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அடுத்த மருத்துவத்துறையில். ஆக ஜோதிடம் என்பது அறிவாளிகளுக்கு பொதுவானது. நான் சொல்லி கொடுக்கின்ற முறையின் அடிப்படையில் அந்த பரிகாரத்தை பண்ண, ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் சற்றும் சம்மந்தம் இல்லை, சம்மந்தமே இல்லை. ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம், கடவுள் பக்தி என்பது வேறு, கோவிலுக்கு போவது என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. ஆன்மீகத்தையும் ஜோசியத்தையும் முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் வராது, ஜோதிடத்தினுடைய உண்மைத்தன்மை நீங்கள் வராது. அது மாதிரியே இந்த கருத்தை மாணவர்களுக்கு மனசில் பதிய வைக்கிறேன். அதை போலயே வாக்கு பலிதம் ஏற்படணும். நான் அது உத்தராட்சப்பட்டையை அப்படி போட்டுக்கிட்டேன், நெத்தி நிறைய பட்டை நாமம் போட்டுக்கிட்டேன், நான் சொல்றது பலிக்கும் போ அப்படிங்கிறது ஜோதிடம் அல்ல, அது ஜோசியமே கிடையாது. ஜோதிடம் என்பது வாக்கு பலிதத்தில் வர்றதில்ல, கணித பலிதத்தில் வர்றது. இதெல்லாம் பசுமரத்தாணி போல என்னுடைய பின்பற்றாளர்கள் ஃபாலோவேர்ஸுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் வரணும். இந்த நான் சொன்னால் பலிக்கும் போ, நான் மிகப்பெரிய பக்தன், காளி பக்தன், காளி உபாசகன், சிவன் அப்படியே 24 மேல நினைச்சிட்டு இருக்கிறேன். இதுலெல்லாம் ஜோசியத்தில் இங்கே எதுவே இல்லை. இப்படித்தான் காலம் காலமாக ஜோதிடம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது, கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஜோதிடம் என்பது விஞ்ஞானம், அறிவுள்ளவனுக்கு மட்டுமே தெளிவுகளை தரக்கூடிய அமைப்பு. இதோட இன்னும் சொல்லிடுவேன், உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவிற்கு புதன் வலுவாக இருக்கிறாரோ அந்த அளவிற்கு மட்டுமே ஜோதிடம் உங்களுக்கு தெரிய அனுமதிக்கப்படும், புரியவும் அனுமதிக்கப்படும். இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. இதே யார் மருத்துவரில் ஒரு டாக்டரும் போட்டிருக்கிறார், அவருடைய ஜாதகத்தையும் காட்டுறேன். அவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் சொன்ன எந்த விதியுமே எனக்கு இல்லை, ஆனால் அந்த டாக்டர் கமெண்ட் அழிச்சிருக்கிறார், ஏன்னு தெரியல. ஒரு மாதத்துக்கு முன்பு போட்ட யார் மருத்துவரில் இன்னும் ஒரு வித்தியாசமான ரெண்டு கமெண்ட் வந்திருக்கு. நீங்கள் சொல்கிற விதியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறது இல்லை, 10,000 டாக்டர் இது பண்ணி தான் ஃபார்முலா உண்டாக்கணும்னு சொல்லி அந்த கமெண்ட் இருக்குது, அது இன்னும் இருக்குது. அவர் அந்த 10,000 மருத்துவர்களை பார்த்து தான் நீங்கள் ஒரு ஃபார்முலாவை உண்டாக்கணும்னு சொன்னேன். அந்த டாக்டருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 10,000 இல்லை, கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட டாக்டர்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் இந்த
செவ்வாயின் சுபத்துவ சுற்றுமாவோட கோட்பாட்டையும், செவ்வாயின் தான் மருத்துவத்திற்கு முதன்மையான கிரகம் அப்படின்றத சொல்லிட்டேன். போகிற போக்கில் போகிற அவ்வளோ கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. ஆனால் அதுலேயும் ஒரு டாக்டர் கொடுத்துருக்கிறார், அதையும் மூணாவதா, அவர் 15/4/93 பிறந்து விதிப்படி எதுவுமே எனக்கு இல்லை, என் குடும்பத்துக்கு இல்லை, ஆனாலும் நான் டாக்டராக இருக்கிறேன்னு போட்டிருக்கிறாரு. ஆனால் நம்முடைய விதி உண்மை என்பதால் எந்த நிலையிலும் அந்த விதியை நீங்கள் மாற்றவே முடியாது என்பதன் அடிப்படையில் அந்த டாக்டருடைய ஜாதகத்திலையும் அதுதான் உண்மையாக இருக்கு. இப்போ யார் மருத்துவர், ஒரு நல்ல வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரே நாளில் பிறந்த ரெண்டு பேர் எப்படி எப்படி தன்மைகளில் வித்தியாசங்கள் ஏற்படுகின்றன, இதில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும், எல்லாத்துக்குமே பரம்பொருள் நம்ம ஒரு உண்மையை ஒளிச்சு உள்ள வச்சிருக்கோம், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதற்குள்ளே ஏதேனும் ஒன்று இருக்கும், நம்முடைய அறிவிற்கேற்றாற் போல அதை புரிந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் உண்மை. இப்போது முதல்ல போன மாதம் யார் மருத்துவர் என்கின்ற லைவில் நாம் பதில் சொன்ன ஜாதக டாக்டருடைய ஜாதகம் வந்திருந்து, இவர் டாக்டர் இவர் எப்போ பிறந்திருக்கிறாரு, 7/5/1977 காலை 8:55 திருப்பூரில் பிறந்திருக்கிறார், காலையில் 8:55. மிதன லக்னம், 2 சனி, 4 ராகு, 7 சந்திரன், புராண நட்சத்திரம், 10 சூரியன் சுக்கரன் செவ்வாய், 11 சூரியன் புதன், 12 குரு. இப்போ இந்த அமைப்பின் அடிப்படையில் அவர் என்ன கேட்டிருந்தாரு, ஏதோ நான் வந்து டாக்டர் இருக்கிறேன், உன் விதி பொருந்தலைன்னு ஏதோ கேட்டிருந்தாரு. அதை அந்த விடியோ இல்லை, யார் மருத்துவன்ற தலைப்பில் போட்டிருந்தோம், அதை விளக்கியிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோடு கோட்பாட்டின் அடிப்படையில் செவ்வாய் சூட்சும வலுவோடும் சுபத்துவமாகவும் அருமையாக இருக்கிறார். லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல திக்பலம், லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமாகி ராசிக்கு 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமாகி ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இவர் மருத்துவராக இருக்கிறார் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இந்த லக்னம் ராசிக்கு 10ஆம் இடத்தை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கணும். ஒரு மருத்துவராவதற்கு சில நிலைகளில் எல்லாவற்றிற்கும், ஆனால் இந்த ஒரு விதி ஒன்றில் மட்டும் இருக்காது. லக்னம் 10 அப்படின்னு சொல்லுவேன், லக்னத்திற்கு வருவேன், எல்லா காம்பினேஷன் அமைப்புகளையும் இருக்குது. இன்னொன்று, டக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற போது மேஷ லக்னமா விருச்சிக லக்னமா என்பதை நான் டாக்டர்களுக்காக சொல்லுவேன். ஏன்னா மருத்துவருடைய லக்னம் மேஷ விருச்சிக லக்னம். ஆக காம்பினேஷன்கள் அடங்கியது என்பதை எப்படி ஒரு அனுபவ அமைப்பில் ஒரு நீண்ட ஆழ்மனத்தில் தைக்கக்கூடிய சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து சில விதிகளுக்கான பூரணத்துவம் கிடைக்கும். இதில் ஒரு சலிப்புத்தன்மை எனக்கே வந்துடும் சில நேரங்களில். ஒரு கமெண்ட்டு என்னுடைய மனசை இன்னும் தச்சிருக்கு, யார் அந்த கமெண்ட்டை கொடுத்ததுன்னு தெரியல. உலகத்திலேயே சுபத்துவ சுற்றும வழி விதிகளை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர் ஆதித்ய குருஜி அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்டை கொடுத்துருந்தார், என்னுடைய சீடராகத்தான் இருப்பார். உண்மையும் அதுவாக கூட இருக்கலாம், அதாவது என்னுள்ள இருக்கக்கூடிய இந்த விதிகளை நான் உங்களுக்கு 100% முழுமையாக உங்களுக்கு கடத்த, உங்களுக்கு கற்பிக்க முயற்சி செஞ்சு தோத்து போகக்கூடா எல்லாம். இது உண்மையான வார்த்தைகள். சில விஷயங்களை நீங்கள் முழு மனதாக ஒட்டு மொத்தமாக புரிந்து கொள்ள போது மட்டும்தான் இந்த அமைப்பு உங்களுக்கு வரும். ஆக இந்த ஜாதகத்தில் இப்போது நம்முடைய மாணவர்கள் மற்றும் ஓரளவுக்கு இந்த விதியை உணர்ந்தவர்களுக்கு மருத்துவருக்கான விதி இந்த இடத்துல தெளிவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். எப்படி, 10ஆம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் கேது சுபத்துவ சுற்றும உழுவோடு இருக்கிறதுனால இவர் மருத்துவராக இருக்கிறார். இது போன வாரம் நம்ம லைவில் கொடுத்த ஒரு கேள்வி. இதுக்கு கீழேயே கமெண்டில் ஒருத்தர் கொடுத்துருந்தார், இப்போ அந்த கமெண்ட்டை அழிச்சிட்டார். ஒருவேளை அவருக்கு யாராவது சுட்டி காட்டியிருக்கலாம், ஒருவேளை அவரே அந்த தவறை, அவரும் ஒரு டாக்டர், அவர் என்ன கொடுத்திருந்தாரு, 15/4/93 15/4/93 அதிகாலை 3 மணியை போல நான் பிறந்திருக்கிறேன், எந்த ஊர் நம்ம மறந்து போச்சு, அந்த கமெண்ட் அவர் டெலீட் பண்ணிட்டுருக்கிறார். அதில் வந்து அப்போவே நான் போட்டு பார்த்தேன், இப்படி இந்த அதில் வந்து என்னென்னா, நீ சொல்லுகின்ற எந்த விதியும் எனக்கோ என்னுடைய நீ சொல்லுகின்ற எந்த ஒரு விதியும் எனக்கோ என்னுடைய குடும்பத்தாருக்கோ யாருக்குமே பொருந்தவில்லை, உன்னுடைய இது எதுவுமே பொருந்தாமல் நான் டாக்டராக இருக்கிறேன். கும்ப லக்னம், 15/4/93 அதிகாலை 3 மணி அப்படி 2 மணின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருந்தது. இப்போ அந்த கமெண்ட்டை கொடுத்து விட்டு அழித்து விட்ட அந்த டாக்டருடைய ஜாதகம் இப்போ இங்கே திரையில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் 15ஆம் தேதி பிறந்ததாக இப்போது திரையில் அந்த ஜாதகம் வந்துருச்சு. கமெண்ட்டை கொடுத்துட்டு அழிச்ச டாக்டர், அவர் டாக்டராக இருக்கிறார், 93 பிறந்திருக்கிறாரு. கொஞ்சம் நல்ல மரியாதையாக கமெண்ட்டை பேசி அவர் கொடுத்துருந்தாரு, அவரே டிலீட் பண்ணிட்டார். இப்போ பொதுவாக சில விஷயங்கள்லாம் நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எனக்கு அனுப்புவாங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தா அது இல்லை. சரி, அவர் ஒருவேளை உணர்ந்திருக்கலாம், வேறு யாராவது மாணவர்களோ யாரோ போய் அதில் போய் கமெண்ட்டை கொடுத்துருக்கலாம், நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்கள, அதில் யாராவது ஒருத்தர் சரியானதுன்னு சொன்னோன்னே தன்னுடைய கமெண்ட்டை தப்புன்னு கூட அவர் உணர்ந்து அந்த கமெண்ட்டை டிலீட் பண்ணியிருக்கலாம்.
சரி, இப்போ இந்த டாக்டர் 15/4/1993 கும்பலக்கணத்தில் பிறந்தவர். 15/4/1993 அதிகாலை 3 மணி சுமாருக்கு கும்பலக்கணத்தில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற இந்த டாக்டர் இவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் விதி எதுவுமே எனக்கு ஒத்துவலை, ஆனால் நான் டாக்டராக இருக்கேன். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, புதன் அதிக சுபத்துவமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறார். இந்த இடத்துல தான் நான் 10-ம் இடத்தோடு தொடர்பு என்பதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு அன்பு மாணவர்களுக்கு சில நேரங்களில் அழுத்தி அழுத்தி சொல்லுகிறேன். ஆன்லைன் வகுப்புகள்லையும் போன 1977 பிறந்த டாக்டருக்கு லக்னம் ராசிக்கு 10-ம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு. லக்னத்திற்கு 10-ம் இடத்திலிருந்து ராசிக்கு 10-ம் இடத்தை பார்க்கிறார். ஸோ பூரணமாக தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய நிலையில் அவர் மட்டுமே சுபத்துவமாக இருக்கிறார். அதனால் அது மருத்துவ டாக்டர். இந்த டாக்டர் திரையில் தெரிகிறதை பாருங்களேன், இவர் நான் உன்னுடைய விதி எதுவுமே ஒத்துவரல, நான் டாக்டராக இருக்கிறேன்னு கமெண்ட் கொடுத்துருவார். இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய விதி மிக தெளிவாக இருக்கிறது. லக்னத்திற்கு 10-ம் அதிபதியாக செவ்வாய், ராசிக்கு 10-ம் இடத்தை பார்க்கிறார். இந்த பாயிண்ட் ஐயா மலுப்பாதீங்க, புதன் தானே அதிக சுபத்துவமாக இருக்கிறார். சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய புதனுடைய தொழில்களில் தானே இவர் வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் நான் 10-ம் இடத்தோடு தொடர்புகளை எடுக்கிறேன். நம்பர் 1. இன்னும் ஒன்று, இந்த இடத்துல ஒரு சுபத்துவ விதியில் நான் கடவுள் இல்லை, நான் ஒரு பரிசோதனை முயற்சிகளை உங்களுக்கு சொல்லக்கூடியவன். இந்த இடத்தில் பலன்கள் ஒளிந்திருக்கிறது என்பதை நாடி பிடித்து பார்த்து மாணவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டேன். இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு போக வேண்டியது உங்கள் கடமை, என் கடமை இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. நான் ரூட்டை காட்டிட்டேன், என்னுடைய கடமை என்னுடைய பணி முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அடுத்த நூற்றாண்டிலும் நான் புகழப்படுவேன். சுபத்துவ சுற்றுமூலு கோட்பாட்டை ஆரம்பித்து கொடுத்தது, இதனுடைய முனையை ஆரம்பித்தது, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் என்னுடைய அமைப்பு அங்கே வேத ஜோதிடத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தில் நிலைத்திருக்கும் என்பது உண்மை. சரி, இந்த இடத்துல அந்த டாக்டர் நீ சொன்ன இது எதுவுமே இல்லை, மேம்போக்காக பார்க்கும்போது புதன் தான் அதிக சுபத்துவம், ஆனால் என்னுடைய 10-ம் இடத்து தொடர்பு வந்துருச்சு. இன்னும் ஒன்றை இந்த இடத்துல சொல்லுவேன், அர்த்த சந்திரனாகி பாதி ஒளி பொருந்திய சந்திரன் நீச்ச செவ்வாயை பார்க்கிறார். 2 கிரக நீச்சமாக இருக்கு, புதனும் நீச்சம், ஆனால் உச்ச சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வை. ஆகவே மேம்போக்காக இங்கே புதனே அதிக சுபத்துவமாக தெரிந்தாலும் கூட முதன்மை சுபத்துவம் என்கின்ற அமைப்பு பிரதிபலிப்பு தன்மையை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய சந்திரனை 1 டிகிரியில் குருபாக்கிறார். இதைத்தான் ஜெயமினி தத்துவம்னு ஒரு இடத்துல சில இடங்களை நான் அப்படியே சொல்லுவேன். இந்த இடத்துல என்ன நடக்குது சுபத்துவ அமைப்பில் அப்படின்னா, இது முற்றிலும் விஞ்ஞான அமைப்போடு நான் சொல்கிறேன். இந்த இடத்தையும் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனசையை தடுமாற வைக்கக்கூடிய ஒன்று தான். சரி, ஹானஸ்டாக ஒன்று ஒத்துக்குவோம். இந்த 93 டாக்டர் சின்ன பையனாக வரும்போது டாக்டராக படிப்பாரான்னு கேட்டால் நம்முடைய மனசையே மயங்கும், புதன் தான் அதிக சுபத்துவம்னு. நம்முடைய மனசே சின்ன வயசில் வருவார், எல்லாம் கடவுள் கிடையாது, எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி 100%, 10-க்கு 100%, 80% 10-க்கு 8 ஜாதகத்தின் முழு பலனை நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் நீங்கள் மிகச்சிறந்த ஜோதிடர், ஆனால் இங்கே எல்லாரும் அப்படி இல்லை. சரி, இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த நான் நீ சொன்ன விதிகளின்படி டாக்டராக இல்லை என்றவர், நம்ம விதின்றது உண்மையிலேயே புரிந்தவர்களுக்கு புரியும். குரு 1 டிகிரியில் சந்திரனை பார்க்கிறார். குருவின் ஒளியையும் வாங்கி செவ்வாயை சுபத்துவப்படுத்துகிறார். குருவின் ஒளியை வாங்கி சந்திரன் கிட்டத்தட்ட இந்த இடத்துல சந்திரனுக்கு ஒளி இல்லை, குருவின் பார்வை இல்லைன்னா அவர் டாக்டராக இருக்க முடியாது. ஒரு சுபத்துவ தத்துவத்திற்குள்ள ஒரு நுணுக்கம், குருவின் பார்வை சந்திரனுக்கு இருக்கிறது. அந்த சந்திரனின் பார்வையை பெற்ற செவ்வாய் ராசி லக்னத்திற்கு 10-ம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். புதனுக்கு 10-ம் இடத்து தொடர்பு இல்லை, புதன் 2-ம் இடத்து தொடர்போடு அங்கே நின்று விடுகிறார். புதனுக்கு 10-ம் இடத்து தொடர்புகள் இருந்திருந்தால் இவர் புதனுடைய அமைப்புகளில் போயிருப்பார். அதே நேரத்தில் உச்ச சுக்கரனோடு குருவின் பார்வையை பெற்றிருக்கின்ற இந்த புதனுக்கு நிகராக 10-ம் இடத்து தொடர்புகளோடு குருவின் பார்வையை, இந்த இடத்துல குருவின் பார்வையை நான் அழுத்தி சொல்லுவேன், அர்த்த சந்திரனாக இல்லாமல் அவர் குருவின் பார்வையை பெறும் பொழுது மேலும் ஒளி பொருந்திய சந்திரனாக வந்து செவ்வாயை பார்க்கும் பொழுது லக்னத்திற்கு 10-ம் இடத்தோடும் ராசிக்கு 10-ம் இடத்தோடும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த செவ்வாய் புரிந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும். ஆக இந்த இடத்துல பாருங்க, சந்திரனுக்கு 10-ம் இடத்தை இவர் பார்க்கிறார், ராசிக்கு 10-ம் இடத்தை பார்த்து லக்னத்திற்கு 10-ம் அதிபதியாக இருக்கிறார் என்பதுதான் இந்த 1993 பிறந்து கமெண்ட் அழிச்சிட்ட டாக்டருக்கான பதில். அதாவது இவர் தான் முதன்மை சுபத்துவமாக 10-ம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய
செவ்வாய் தான், அவர் டாக்டர் ஆகினாரு. அதனை அடுத்து நான் உள்ள அவர் நேரடியாக கமெண்ட் போட்டிருந்தாருன்னா இன்னும் ஒன்று சொல்லுவேன், அந்த டாக்டர் புதனுடைய துறைகளில் இருப்பார். இரண்டாம் நிலை சுபத்துவமாக அடிக்கடி நான் சொல்கிறேன் இல்லையா, ரேடியாலஜி லைவ்லேயே டக்குன்னு சொல்கிறோமே, ரேடியாலஜியாக இருக்கலாம், தோல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், நரம்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், புதன் சம்பந்தப்பட்ட துறைகளில் டாக்டருக்கு உட்பிரிவுகளில் அவர் இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்பொழுது அதே வீடியோவில் இன்னொரு கமெண்ட்டு, ஐயா நானும் அதே நாளில் திருப்பூரில் தான் பிறந்தேன், ஆனால் 10:55 பிறந்தேன். நானும் அதே நாளில் திருப்பூரில் தான் பிறந்தேன், 10:55 பிறந்தேன். அப்போ அந்த 10:55 பிறந்த நான் மட்டும் ஏன் வந்து 10:55 பிறந்தேன், இந்த டாக்டர் 8:55 பிறந்தாரு, நான் 10:10 திருப்பூரில், ரெண்டு பேரும் ஒரே ஊரில் தான் பிறந்திருக்கிறோம். ஆனால் நான் வந்து அந்த கமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்குறான்னு சொன்னால், தட்டச்சாக அரசு மருத்துவமனையில் தட்டச்சு, அதாவது டைப்பிஸ்டாக இருக்கிறேன்னு கொடுத்துருக்கிறார். அரசு மருத்துவமனையில் நான் டைப்பிஸ்டாக பணிபுரிவதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறார். இதுவும் உண்மையிலேயே ஒரு ஒரு நிலையில் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அதாவது ஒரே நாளில் பிறந்த ஒருவர் ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து பிறந்திருக்கிறாரு. இந்த இடத்துல தான் நான் லக்னம் லக்னாதிபதி அமைப்புகளை நான் கொண்டு வரேன். அதை போலவே இன்னொன்றையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இன்னொன்றையும் என்ன கண்டிப்பாக சொல்லுவேன்னா, இந்த இரட்டை குழந்தைகள் அமைப்பை இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த இரட்டை குழந்தைகள் அமைப்பும் பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் பிறந்தவர்கள் யாருக்குமே வந்து ஒரே நிமிடத்தில் பிறந்த ஒரு நிமிட வித்தியாசத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நிலையில் வந்து ஒற்று போல ஒரு சில நிலைகள் அமைவதில்லை. இப்போ இந்த கமெண்ட்டை நான் படிக்கிறேன், ஐயா நான் வந்து அந்த யார் மருத்துவர் என்பதை ஒரு மாதத்திற்கு முன்பு போட்ட ஒரு அமைப்பு, அந்த கமெண்ட்டை இப்போ நான் படிக்கிறேன். சித்ரா, ஐயா நானும் அதே நாளில் தான் 7/5/1977 அன்று காலை 10:10 ஈரோட்டில் பிறந்தேன். ஈரோட்டில் பிறந்திருக்கிறார், அவர் திருப்பூர்னா இவர் ஈரோடு, ஈரோட்டில் பிறந்தேன். ஆனால் நான் அரசு மருத்துவமனையில் 16/2/2013 முதல் துப்புரவு பணியாளராக கிளீனிங்கில் இருந்தேன். ஒரே நாளில் பிறந்த 8:55 பிறந்தவர் அங்கே ஒரு நிலையில் இவராக இருக்கிறார், மருத்துவராக இருக்கிறார். அதே நாளில் பிறந்து 10:10 பிறந்த நான் 2011 துப்புரவு பணியாளராக அப்படியே மருத்துவமனையில் பணியாளராகி பதவி உயர்வு பெற்று 2020 தட்டச்சர்னா டைப்பிஸ்ட் நினைக்கிறேன், டைப்பிஸ்டாக அரசு இஎஸ்ஐ மருத்துவ கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறேன். நான் ஏன் மருத்துவராகவில்லை, இருவருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்க, நான் ஏன் மருத்துவராகலை, ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10:10 பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, ஈரோட்டில் பிறந்தேன்னு சொல்கிறார் இல்லையா, முன்னாடி 8:55 பிறந்தவர் டாக்டர், 10:10 நான் பிறந்திருக்கிறேன், நான் ஏன் டாக்டர் ஆகலன்னு கேட்டவருக்கு வந்து அந்த லக்ன வித்தியாசங்களை சொல்லுவேன். ஒரு நிலையில் நான் ரெண்டு விதமான பலன்களை சொல்லுவேன், இது லாஜிக்கலாகத்தான் இருக்கும், இந்த லாஜிக்கலாக இருக்கிறத என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இந்த 10:10 பிறந்தவர் ஒரு அரை மணி நேரம் கழித்து இவருடைய பிறந்த நேரம் தவறாக இருக்கலாம். நான் இந்த இடத்துல லக்ன சுபத்துவம் என்கின்ற அமைப்பை கொண்டு வந்துடுறேன். நான் இவருடைய ஜாதகத்தில் ஏதோ பிறந்த நேரம் தவறாக இருக்கலாம், அல்லது இப்போ இவருடைய ஜாதகத்தை நான் வந்து போட சொல்கிறேன். டைப்பிஸ்டாக இருக்கிறேன், ஆரம்பத்திலேயே கிளீனராக வந்தேன், கிளீனராக வந்துட்டு இப்போ ப்ரொமோஷனில் 2011 கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளே வந்தேன், 2020 டைப்பிஸ்டாக இருக்கிறேன், ரெண்டு பேருக்குள்ள ஜாதகத்தை விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ஜாதகத்தை விளக்கு அப்படின்னு சொன்னவருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பதில் நல்லா இருக்கும். இப்போ அவருடைய ஜாதகம் வந்துருச்சு, இவர் 10:10 பிறக்காமல் இருக்கலாம், இவருடைய ஜாதகத்தையும் நம்ம ஒரு மாதிரி சந்தேகப்படுற வேணாம், 10:40 லக்னம் மாறுது. இவருடைய ஜாதகத்தை நான் 10:40 மேலே போட்டிருக்கிறேன், 10:45 போட்டிருக்கிறேன், 10:45 போட்டால் கடக லக்னம் வந்துடுது, லக்ன பாவத்துவம் இங்கே செயல்படும். இப்போ இவரை நான் கடக லக்னமாக தான் போட்டிருக்கிறேன். சரி, இவருடைய ஜாதகம் இப்போ நான் சொல்கிறேன். கடக லக்னம், லக்னத்தில் சனி, மூன்றில் ராகு, நான்கில் அதே போராட நட்சத்திரம், போன டாக்டர் மாதிரியே லக்னம் மட்டும்தான் மாறுது. டாக்டர் பிறந்தது 8:55, இவர் 10:45 பிறந்திருக்கலாம், ரெண்டு மணி நேரம் கழித்து. சுக்கிரன் செவ்வாய் அதே கிரக அமைப்புகள் தானே, இப்போ இங்கே லக்னம் மட்டும்தான், 10 இடத்துல சூரியன் புதன் வந்துடுவார். ஒருவேளை நீ கடவுளா, 10:10 அவர் பிறந்திருந்தா அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகள் இருக்கலாம். உண்மை எதிர்கருத்துக்கையும் எல்லாத்தையும் நம்ம சந்தேகப்படணும். ஆயினும் மருத்துவர் பிறந்த 8:55 இவர் பிறந்ததாக சொல்லக்கூடிய 10:10 நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அப்போ அந்த இரட்டை குழந்தைகளே ஒவ்வொரு நிமிட வித்தியாசத்தில் பிறக்கும் பொழுது இந்த இடத்தை தான் பாவக முனை அமைப்புகளை பார்க்க வேண்டியிருக்கிறது.
பத்தாம் பாவகத்தோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து. போன மருத்துவர் 8:55 பிறந்த மருத்துவருடைய ஜாதகத்தில் 10 பாவகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் கேது தொடர்பு கொண்டிருந்ததால் அவர் இந்த தான் 10 பாவகம்னு சொல்கிறேன். 10 பாவக அமைப்புகளில் அவர் தொடர்பு கொண்டதுனால அவர் மருத்துவரானார். ஆனால் 2 மணி நேர இடைவெளியில் ஈரோட்லையும் திருப்பூர்லேயும் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரே மாதிரியான லக்னமாக இருக்கிறது இல்லை. ஆனால் என்னுடைய மனசில் படுறது என்னென்னா, இந்த லக்ன பாவத்துவம் என்பதை டக்குன்னு குறைச்சிரும்னு சொல்கிறேன். ஒரு கோடீஸ்வரன், ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பவர், லட்சக்கணக்கில் சம்பாதிப்பவர், கோடிக்கணக்கில் சம்பாதிப்பவர் என்பது போன்ற சில விஷயங்களை சொல்கிறோம் இல்லையா. அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் பாபரான கிரகம் இருக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியாமல் ஒரு நிலையில், டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் 10,000 ரூபாய் சம்பாதிப்பார். ஆனால் ஒரு துப்புரவு பணியாளருடைய மாத சம்பளமே 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் தான் இருக்கும். அவர் இப்போ தான் டைப்பிஸ்டாக இருக்கிறாருன்னு சொல்கிறாரு இந்த ஜாதகத்துக்குடையவர். இவர் 10:10 பிறக்காமல் இருக்கலாம், 10:40 பிறகு பிறந்திருக்கலாம். அரை மணி நேரத்தில் கடகலக்கணம் வருது. கடகலக்கணத்தில் பிறந்திருந்தால் மட்டுமே இவருடைய ஜாதகத்தில், ஐயா ஒரு நிமிடத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகள் கூட வேற மாதிரி இருக்கும்போது இவர் ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்கறது ஒரு லாஜிக்கலாக இருந்தாலும் கூட, என்னுடைய மனசாட்சியின் அடிப்படையில், என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில், 40-50 வருடங்களுக்கு முன்பு பிறந்தவர்களுடைய சிலருடைய பலருடைய ஒரு பாதி பேருடைய நேரம், எல்லார் நேரமும் தப்புன்னு சொல்ல முடியாது, பலருடைய நேரங்கள் தவறு என்கின்ற என்னுடைய மிகப்பெரிய ஒரு அமைப்பில் நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. டக்கு டக்கு டக்குன்னு லக்ன சந்தியில் பிறந்தவர்களுடைய சில விஷயங்களை பார்த்து ஒரு 30% பேருடைய நேரம் தப்புன்னே சொல்லுவேன். இவர் மதிப்பிற்குரிய இந்த கமெண்டை கொடுத்து தற்போது இஎஸ்ஐ மருத்துவமனை, ஏதோ ஈரோடுலேயே எங்கேயோ கொடுத்துருந்தார், அரசு இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறேன்னு கொடுத்துருக்கிறார். அதாவது பெண்ணா கூட இருக்கலாம், சித்ரா சகோதரி, அரசு இஎஸ்ஐ மருத்துவக்கல்லூரியில் நான் வந்து மருத்துவராகலை, துப்புரவு பணியாளராக, பெண்ணா கூட இருக்கலாம், சித்ரா டைப்பிஸ்டாக இருக்கிறேன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த டைப்பிஸ்ட்டு அரசு இப்படி வந்துட்டாலே உங்களுக்கு 10 பாவகத்தோடு சூரியனுடைய தொடர்பு வந்துடும்னு அடிக்கடி சொல்கிறேன். இப்போ நான் காட்டியிருக்கிற ஜாதகத்தில் சகோதரியை சித்ரா ஏன் மருத்துவராகவில்லை என்கின்றதற்கு நியாயமான மனசாட்சியுடன் கூடிய பதில், அவருடைய பிறந்த நேரம் 10:40 பிறகாக இருக்கும். 10:40, ஏன்னா அந்தளவுக்கு லக்ன பாவத்துவம், ஒரு மாதம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கினோம்னா லக்ன பாவத்துவம், இதை தான் ஆன்லைன் கிளாஸில் நான் நடத்தியிருந்தேன். அப்போ ஒரு மாதம் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு அரசு இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய ஒரு சகோதரியுடைய ஜாதகத்தில் லக்னம் பழுதுபட்டிருக்கும், லக்னமோ ராசியோ பழுதுபட்டிருக்கும். அப்போ கடக லக்னம்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே 10:10 பிறந்தவரை 10:40 பிறகு பிறந்திருப்பார் என்று வைத்து விட்டாலே இதை எப்படி நிரூபிக்கிறது? நிரூபிக்க முடியாது. ஒருவேளை அவர் உண்மையிலே 10:10 பிறந்திருக்கலாம்ல, இருக்கலாம். அப்போது கூட அவருடைய பாவக லக்ன முனையும் இந்த சகோதரியின் பாவக லக்ன முனையும் வேறு. 2 மணி நேரம், ஏன்னா இரட்டை குழந்தைகள் விஷயங்கள் சில விஷயங்களை நிரூபிக்குது. இது வந்து ஒரு ஆய்வுக்காகத்தான் சொல்றேனே தவிர, நான் சொல்வது தான் சரி என்ற பிடிப்பு அமைப்புகளை சொல்றேன், நான் நம்புவதை சரியாக சொல்லுகிறேன். இந்த சகோதரி 10:40 பிறகு கடக லக்னத்தில் பிறந்திருந்தால் தான் லக்னம் பாவத்துவம். ஒவ்வொரு லக்னமும் மாற 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 அதனுடைய குவாலிட்டி அமைப்புகள் கண்டிப்பாக மாறிவிடும். அப்போ அந்த குவாலிட்டி அமைப்புகள் மாறுவதன் அடிப்படையில் இப்போ இந்த சகோதரியோட ஜாதகத்தை கடகலக்கணமாகத்தான் இருக்கணுன்றது என்னுடைய முடிவு. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும், ஏன்னா இது ஒரு ஆய்வு தான், இதை வந்து நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாத அமைப்புகள்லாம் கிடையாது. இதை பார்த்தவொடனே எனக்கு தோணுன சில விஷயங்கள் டக்குன்னு போட்டு பார்த்தேன். கடகலக்கணமாக இருக்கலாம் இவங்க, அரை மணி நேரத்துக்கு பின்னாடி பிறந்திருக்கலாம். அப்போ தான் லக்னம் பாவத்துவத்தை அடைகிறது. லக்னம் பாவத்துவத்தை அடையும் பொழுது அவருடைய நிலை குறைகிறது. ஆனால் இங்கே அவர் அரசு பணியாளராக இருக்கிறார், நேரடியாக மருத்துவராக இல்லை. 10 இடத்தில் சூரியன் உச்சமாக இருக்கின்ற இந்த ஜாதகம் அப்படியே வந்திருக்கு பாருங்க திரையில். 10 இடத்தில் சூரியன் உச்சமாக இருந்து அந்த சூரியனை சனி பார்த்த காரணத்தினால் அவர் அங்கே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் நேரடியாக அதிகாரம் இல்லை. 10 இடத்துல சூரியன் உச்சம்னா தான் கலெக்டர் தாசில்தார்னு வருவாய்த்துறை அதிகாரம் உள்ளது, போலீஸ் கிலீஸ்னு போயிடும்ல. அந்த சூரியனை சனி பார்த்த காரணத்தினால் சர்வீஸ் ஓரியன்ட் என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த சர்வீஸ் ஓரியன்ட் துறை அமைப்புகளில் இந்த சகோதரி சித்ரா மருத்துவராக இல்லாமல் அதே அரசு 2 நிலை சூரியனுக்கு அடுத்து அமைப்பு ஸ்தானபலம் 10 இடத்தோடு, அதனை அடுத்து சுபத்துவம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் வருது. அப்போ செவ்வாயின் மருத்துவத்துறையில், செவ்வாயின் இஎஸ்ஐ அரசு இதில் இவர் இங்கே இந்த சகோதரி தட்டச்சராக டைப்பிஸ்டாக பணி செய்கிறார் அப்படின்றது தான் உண்மை.
இந்த இடத்துல லக்ன சுபத்துவத்தையும் நான் கொண்டு தருவேன், எல்லா இடங்கள்லையும் நான் லக்னத்தையும் கொண்டு வருவேன். உண்மையில் கணிக்க சிக்கலாக இருக்கக்கூடிய அமைப்பில் லக்னத்தின் தன்மை எதுவோ, மேஷவிச்சிக லக்னத்தின் தன்மை மருத்துவம் அதிகாரம் போன்றவைகள், சிம்மத்தின் தன்மை ஆளுமை தன்மை, கடகத்தின் தன்மை பொதுநலத்தன்மை தாய்மை உள்ளம், ரிஷபத்தின் தன்மை அப்படியே வந்து ஒரு ஒரு மாதிரியான அழகு கலை நயனம், மிதுனம் கன்னியின் தன்மை கண்டிப்பாக புத்திசாலித்தனம், உழைப்புத்தனம் மகர கும்பத்துடையது, தனுசு மீனத்தோடது ஒரு நிலையில் பரந்த மனப்பான்மை, சொல்லிக் கொடுப்பது ஆசான்கள், விசாலமான மனப்பான்மை, நல்ல நிறைய நல்ல நடத்தை ஆன்மீகம். இந்த லக்னத்தின் தன்மைகளையும் அடுத்து அப்படியே ஒரு கணிக்க சிக்கலான அமைப்புகளில் கொண்டுதான் கணிக்கிறேன், இந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை சொல்லுகிறேன் என்பதுதான் உண்மை. இதற்கடுத்து கூட ரெண்டு இதை விளக்கணும்னு நினச்சேன், அந்த வீடியோ நீளுது. ஆகவே அடுத்த வீடியோவாக இது பார்ட் ஒன்னு. பார்ட் டூ, போன வருஷத்தில் பலன் சொல்வது எப்படின்னு ஒன்று போட்டேன், போன வருஷத்தில் பலன் சொல்வது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன், அதில் வந்து ஆடு மேய்க்கிறாரான ஒருத்தரை கேட்ட ஒரு இதை போட்டேன், அந்த வீடியோ நான் போயிருந்தது இல்லையா. அந்த வீடியோலேயே ஒருத்தர், இதே நாளில் நான் பிறந்திருக்கிறேன் ஐயா, ஆனால் நான் இங்கே துபாயில் இருக்கிறேன், சவுதியில் இருக்கிறேன், இவருடைய ஜாதகம் போலவே என்னுடைய ஜாதகம், இவருக்கு அடுத்து ஒரு நாலு மணி நேரம் கழித்து பிறந்திருக்கிறேன்னு ஒருத்தர் கொடுத்தாரு. உடனடியாக நாளைக்கே அந்த ஒரே நாளில் பிறந்த இன்னொருவர் என்கின்ற இரண்டாம் நிலை அமைப்புகளை போடுகிறேன். ஆகவே பின்பற்றால் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த இந்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒரே நாளில் பிறந்திருந்தாலும் கூட இந்த சித்ரா சித்ரா சகோதரியுடைய லக்னம் கண்டிப்பாக கடக லக்னமாக இருக்கக்கூடும் என்பது என்னுடைய அனுமானம். இதை நம்ம நிரூபிக்க முடியாது. ஆனால் இந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்குகள் மெதுமெதுவாக அப்படியே வரும் காலத்தில் உடனடியெல்லாம் வந்துடாது. இன்றைக்கு நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு 10-15 வருஷமாக, ஆனால் இது என்னோட முடிந்து விட போகின்ற ஒரு விஷயங்கள் கிடையாது. காலம் காலமாக ஜோதிடர்கள் வரலாம் போகலாம், வருவார்கள் போவார்கள், ஜோதிடம் போகாது, ஜோதிடர்கள் மறைவார்கள், ஜோதிடர்களுக்கு அழிவு உண்டு, ஜோதிடர்கள் போயிடுவாங்க, ஜோசியம் போகாது, ஜோதிடருக்கு மறைவு, ஜோதிடத்திற்கு மறைவு இல்லை. எனக்கு பின்னாலும் அப்படியே ஆள் அப்படியே ஊன்றி அப்படியே ஒவ்வொரு அமைப்பாக எனக்கு பின்னால் வரக்கூடிய மாணவர்கள், இந்த இப்போது நான் என்னுடைய வீடியோவில் சில விஷயங்களை இதை நான் ஒத்துக்கிறேன், லக்னம் மாறியிருக்கலாம் என்பது ஒரு அனுமானம். லக்னமே மாறவில்லை என்றாலும் கூட ரெண்டு பக்கம் நிலையாகத்தான் பார்க்க வேண்டும். ஆய்வு என்பது அப்படித்தான் இருக்கணும். என்னுடைய கருத்து, இந்த சகோதரியுடைய லக்னம் மாறியிருக்க வேண்டும். அப்படி மாறியிருந்தால்தான் லக்ன பாபத்துவம் வந்து அங்கே 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆளாக இஎஸ்ஐ மருத்துவமனையில் அவர் அரசு பணியில் சூரியனை சனி பார்த்த அமைப்பில் அவர் இருக்கிறார். ஒருவேளை கடவுள் எனக்கு கொடுத்த அறிவுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு பின்னால் வர்றவங்க கண்டுபிடிங்க, இந்த பாவகமுனை அமைப்புகளை பற்றி சில விஷயங்களை ஆய்வுகளை சில விஷயங்களை வச்சுருக்கிறேன், இந்த பாவகமுனை தொடர்புகளோடு நான் சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூல அமைப்புகளை சொல்லும் பொழுது வேத ஜோதிடம் புரட்டி போடப்படும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அதை வச்சுத்தான் சில நிலைகளை இப்போ நான் கணிக்கிறேன், பலன் சொல்லுகிறேன். ஆனால் அது இன்னும் முழுமையடையவில்லை. ஒன்று முழுமையடைந்ததற்கு பிறகுதான் அதை வெளியிடுறது, அதை சொல்கிறது என்னுடைய பழக்கம். யாருமே என்னை குறை சொல்லக்கூடாது, எதிர்த்து ஒரு கேள்விகள் கேட்டுவிடக்கூடாது என்கின்ற அமைப்பில், அப்படியே கேள்வி கேட்டாலும் அதற்கான முழுமையான பதில் என்னுடைய மனசாட்சி பொதுவாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் உள்ளவன் நான். ஆகவே நாளைக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு பலன் சொல்வது எப்படி என்று நான் சொன்ன அந்த வீடியோவில், அதே ஆடு மாடு மேய்க்கிறாரா என்று நான் சொன்ன ஜாதகத்தை விட 4 மணி நேரம் கழித்து பிறந்த ஒருவர் அப்படியே ஒரு ஜாதகத்தை கொடுத்திருக்கிறார். அது எப்படி வேத ஜோதிடத்தின் மாண்பை சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகின்றதுனால அது 2வது வீடியோவை போடுறேன், பொது வீடியோவாகவே போட்டு விடுகிறேன், நாளைக்கே போடலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.